சிவராஜ் இயற்கை மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி BNYS அட்மிஷன் பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் நடைபெறுகிறது. நீட் தேர்வு அவசியம் இல்லை. தொடர்புக்கு 9842721500. பழனி பேருந்து நிலையம் அருகே மதுபோதையில் சுயநினைவின்றி ஒரு பெண் சாலையில் படுத்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இரவு நேரம் என்றாலும் கூட பொதுமக்கள் பார்த்து அப்புறப்படுத்தி அப்பெண்ணின் மானத்தை காப்பாற்றினர். ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அரசின் டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்படுகின்றன. தமிழகத்தின் மற்ற பகுதிகள் போலவே குடும்பத்தை விட்டு வெளியேறி ஆதரவற்று தெரியும் பெண்கள் தாங்கள் பிச்சை எடுத்து சம்பாதித்த பணத்தில் மது அருந்துவிட்டு அவ்வப்போது போதையில் சுற்றித் திரிகின்றனர். இந்த வரிசையில் நேற்று நள்ளிரவில் 25 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் ஃபுல் போதையில் சாலையில் தள்ளாடியபடி நடந்து வந்தார். போதை தலைக்கேற நிலை தடுமாறி சாலையிலேயே சுயநினைவின்றி மட்டையாகிவிட்டார். கை கால்களை நீட்டி ஆபத்தான நிலையில் படுத்திருந்த அப்பெண்ணுக்கு வாகன ஓட்டிகள் உதவ முயன்ற போது அவர் குடிபோதையில் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த பெண்ணை பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சுயநினைவு இருக்கும் பெண்களையே காம கொடூரர்கள் சீரழிக்கும் செய்திகள் வரும் நிலையில் பெண் ஒருவர் மதுபோதையில் சுயநினைவின்றி சாலையில் படுத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.